குட் மார்னிங் மதர்ஸ். கடந்த ஒரு சில மாதங்களாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியங்களை நம்ம பிள்ளைங்கக்கிட்டேயும் குடும்பத்தார்கிட்டேயும் செயல்படுத்த முடியுதுன்னு விசுவாசித்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு சாப்டர் 43, வீட்டில் ஒழுக்கம் என்ற தலைப்பு. உண்மையான கிறிஸ்தவத்தின் வல்லமையை உலகிற்கு காட்டுவதும் ஒழுங்கான ஒழுக்கமான குடும்பத்தை உருவாக்குவதும் தான் கிறிஸ்தவர்களாகிய நமது கடமை. பிள்ளைங்களை ஞானமாய் பயிற்றுவிப்பது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நம்ம ப்ரேயர் பண்ணி பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. சரி, வேறு வழியே இல்லை, என்ன பண்ணினாலும் இது தானே நடக்கும் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டோன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு உணராமல் இருந்து பிள்ளைங்க தப்பு செய்யும் போது திருத்தாமல் விட்டால் தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத குணங்களை அவங்க உருவாக்கிக்குவாங்க. அநேக பெற்றோருக்கு ஆண்டவருடைய கொள்கைகளை பின்பற்றுறதுல விருப்பமே இல்லை, ஏன்னா அது ரொம்ப பாரமும் கண்டிப்பும் கட்டுப்பாடு நிறைஞ்சதாகவும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை ரொம்ப அலட்சியப்படுத்திக்கிறாங்க. ஆனால் பெற்றோராகிய நாம் இப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில தான் நமக்கு பாதுகாப்புன்னு உணர்ந்தவர்களாக இருக்கணும். நம்மள எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி எதுக்கெடுத்தாலும் பிள்ளைங்கள்ட்ட கோவப்பட்டு திருத்துறேன்ற பேரில் கத்தி சத்தம் போட்டு இப்படியெல்லாம் இருந்திருப்போம். ஆனால் இப்போ இதை படிக்க படிக்க மனசில் ஒரு உணர்வு வருதா, ஐயோ என் முகத்தில் கூட நான் கோவத்தை காட்டிடக்கூடாது, என்னுடைய வார்த்தை கனிவாக இருக்கணுமே அப்படின்னு தோணுதா? இது கட்டுப்பாடு நிறைஞ்சது தானே, ஆனால் எவ்வளோ நல்லா இருக்குது. ஆக ஆண்டவருடைய வார்த்தைகளே இந்த வீட்டின் சட்டத்திட்டங்களாக இருக்கணும். நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்களை வேதத்தின் பாதையில் நடத்துறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. முற்பிதாக்களை போல பிள்ளைங்களை நல்ல வழியில் நடத்தணும்னு பெற்றோர் முயற்சி எடுக்கும் போதெல்லாம் நம்ம ரொம்ப ஓவராக பண்ணுறோம், தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜென்ரேஷனில் பேசிடுறாங்க. நான் ஒரு சில வாலிப பசங்களை அவங்களுடைய தாய்மார்கள் கண்டிச்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதில் ஒரு பையன் ரொம்ப கீழ்ப்படிஞ்சு கேட்டுட்டு இருந்த மாதிரியே நின்னான். பரவாயில்லையே, இவ்வளோ நல்ல பையனான்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க அம்மா பேசி முடிச்சதும் பிரசங்கம் முடிஞ்சிச்சா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஷாக் ஆயிடுச்சு. எவ்வளோ கஷ்டம் இல்லை கண்டிக்கிறது. அநேகர் சொல்லுவாங்க, ஐயோ பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் இறுக்கி பிடிச்சா விட்ட உடனே ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் நேரான சீரான வழியில் வளர்த்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய பிள்ளைங்களை திருத்தும் போது அவங்க கண்டுக்காமல் அலட்சியமாக போகிற அளவுக்கு நம்மளுடைய வார்த்தை அவ்வளோ ஆழமாக இல்லையோ, நம்மளுடைய ஜெபமும் குறைவாக இருக்கோ? ஆபிரகாமுக்கு கிடைச்சது போல் நமக்கும் ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சது போல் நாமளும் கீழ்ப்படியணும்னு யோசிக்கிறோமா? ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோன்னா நம்மளுடைய பிள்ளைங்களை ஒழுக்கத்தின் பாதையிலும் குடும்பத்தை தேவனுக்கு பிரியமான வழியிலையும் ஆபிரகாமை போல நடத்தணும். எல்லா நேரத்துலையும் பிள்ளைங்களோட விருப்பத்தையும் ஆலோசனையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆபிரகாம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைய பலியாய் கொடுக்கணும்னு சொல்லும்போது நான் உன்னை போய் பலி கொடுக்குறேன் நீ வரியான்னு கேட்கல, ஒரு வேலை இருக்குப்பான்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு. அந்த மகனும் அப்பாவோட போறாரு கீழ்ப்படிஞ்சு. பாத்தீங்களா, சில வேலைகளை அதுவும் முக்கியமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் பிள்ளைங்களோட ஆலோசனையை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜபத்தோட சில காரியங்களை கட்டளையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. புத்தி உள்ள ஞானமுள்ள பெற்றோர் உன் இஷ்டம், உனக்கு எது சரின்னு தோணுதோ செய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ ஜபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாம் எப்படி சொல்கிறோம்? ஆகானை கொன்றதும் உலகம்னு பாட்டெல்லாம் பாடுவோம். கர்த்தருடையவைகளின் மேலே கை வச்சதுனால ஆகானும் அவனுடைய உடைமைகளும் குடும்பமும் பிள்ளைங்களும் எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சு போட்டாங்க. ஏன்னா அவர் செய்த பாவம் அப்படி. அந்த ஒரு மனுஷன் பண்ணின பாவத்தினால இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நாம் கண்டுக்காமல் திருத்தாமல் இருக்கிற காரியங்கள் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் ஆபத்தான நிலைக்கு கொண்டு போகிறதா இருக்கலாமே. நம்மளால் மற்றவங்களுக்கும் ஏன் கஷ்டம்? அதிக அன்பு காட்டி பிள்ளைங்களை கெடுக்கிற பெற்றோராக இருக்கிறோமா நாம்? நம்மள எத்தனை பேரை ரிக்ரெட் பண்ணுறீங்க, ஐயோ என்னுடைய அம்மாவோ அப்பாவோ இதை நான் செய்யும் போதே கொஞ்சம் என்னை இன்னும் அதிகமாக கண்டிச்சிருந்தாங்கன்னா நான் இப்படி விழுந்திருக்க மாட்டேனே, இன்னைக்கு நான் தினந்தோறும் வேதனைப்படுறேனேன்னு நினைக்கிறோமா? ஒருவேளை நமக்கு அதிகமான அன்பு கிடைச்சி இந்த மாதிரி காரியங்களில் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் இதே அன்பை காட்டி நம்மளுடைய பிள்ளைங்களையும் கெடுத்துட வேண்டாமே. பிள்ளைங்க செய்கிற தவறுக்கு பெற்றோர் தான் பொறுப்பு.
எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா உண்டு. அவங்க தனக்கு இஷ்டமான ஒரு நபரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அந்த அக்கா எப்போல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அப்போல்லாம் உட்காந்து மனம் வருந்தி சொல்வாங்க, நான் தான் அறிவில்லாமல் இப்படி பண்ணிட்டேன், என்னை எப்படியாச்சும் என் அம்மாவோ இல்லை யாரோ என்னை திருத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே ஜபம்தான், ஒருவேளை நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா எனக்காக ஆண்டவர் வச்ச நபர் யாருன்னு என்கிட்ட காமிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. இது கேட்க எவ்வளோ வேதனையாக இருக்குல்ல. பிள்ளைங்களோட அறிவற்ற வழிகளுக்கு தேவனுடைய சித்தத்தை நீ நாடி சரியான பாதையில் போன நம்ம சொல்லாமல் இருந்துட்டோம்னா ஜீவனுள்ள தேவனை காட்டிலும் துன்மார்க்கமான பிள்ளைங்களை கனப்படுத்துறதாயிருது. பெற்றோரும் ஆசிரியரும் ஆகிய பொறுப்பில் இருக்கிற நாம் நம்ம கண்ணு முன்னாடி யாராக இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு செய்யும்போது அதை திருத்தாமல் விட்டோன்னா அந்த தவறை நாமே செய்கிற மாதிரி அதற்கான கணக்கை நாம் தான் கொடுக்கணும். எத்தனை குடும்பத்தில் பச்சபாதம் இருக்குது, எவ்வளோ பேரண்ட்ஸ் நாம் பார்ஷியாலிட்டி காமிக்கிறோம், ஒரு பிள்ளை மேலே அதிகமான பாசம், இன்னொரு பிள்ளை மேலே எதுக்கெடுத்தாலும் கண்டிப்பு. பாருங்கள், பெற்றோர் தங்களுடைய சொந்த குழந்தைங்கக்கிட்ட பாரபட்சமாக நடந்துக்கிறது மிகவும் இயல்பானது. ஆனால் இது என்னதான் இயற்கையாக இருந்தாலும் இது நியாயமற்றதும் கிறிஸ்தவத்திற்கு விரோதமுமாக இருக்கிறது. அப்போது இது வரைக்கும் பார்ஷியாலிட்டி காட்டிகிட்டு இருந்தோன்னா இதுக்கு மேலேயாவது பாரபட்சம் இல்லாமல் இருக்கலாமே. ரெண்டு கண்ணையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிப்போமா? தேவனுடைய அரசாங்கம் தீமையுடன் எந்த சமரசமும் செய்யாது என்பதை தெளிவுபடுத்தணும். வீட்டில் பள்ளிக்கூடத்தில் கீழ்ப்படியாமையை பொறுத்து கொள்ளவே கூடாது. யோசிச்சு பாருங்கள், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்களுடைய விலை உயர்ந்த ஒரு கண்ணாடி பொருளை நம்மக்கிட்ட கொடுத்து கொஞ்ச நாள் இதை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம். அப்போது நம்ம பிள்ளைங்க என்ன சும்மாவா? அவங்க நமக்குரியவங்க இல்லையே, ஆண்டவருடைய ரத்தத்தினால கிரயத்தால் மீட்டு கொள்ளப்பட்டவங்கன்னு தானே நம்ம படித்தோம். அப்போது தீமை அவங்கள அணுகலாமா? கண்ணாடியில் ஒரு தூசியோ ஒரு கீரலோ விழுந்துட்டா எவ்வளோ பதறிப்போவோம். அப்போ இந்த தீமையான காரியங்கள் பிள்ளைங்களை அணுகுதுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ தூரத்துக்கு துரிதமாக நம்ம செயல்படணும், முழங்கால் யுத்தத்தை ஆரம்பிக்கணும்ல. இப்படி இதெல்லாமே தப்பு, ஒழுக்கம்தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சும் கண்டிப்பில்லாமல் நம்ம வளர்த்தோன்னா பிள்ளைங்க சுய இச்சையிலையும் கீழ்ப்படியாமலையும் ஆழம் வரம் போல் வேரூன்றி வளர்ந்துருவாங்க. அப்புறம் அதை வெட்டுறது எவ்வளோ கஷ்டமாயிரும். நம்ம திருத்தாமல் வளர்க்கும்போது வீட்டில் பெற்றோருக்கும் உடன் பிறந்தவங்களுக்கும் சபையில் சமுதாயத்தில் அவமரியாதையாக நடந்துக்குவாங்க. இதை கேட்கும் போது பெற்றோருக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். தேவன் இதில் பிரியப்படுவாரா? கர்த்தருக்கு பாரமான பிள்ளைங்களை கொடுக்க போகிறோமா, இல்லை அவருடைய இருதயத்தை குளிர பண்ணிக்கிற மாதிரி பிள்ளைங்களை கொடுக்க போகிறோமா? யோசிச்சு பார்த்து இன்னைக்கு நல்லபடியாக பிள்ளைங்களை நடத்துவோமா? ஹாவ் அ குட் டே.